Now we are going to see 8th standard English. Now we'll see poem Special Hero. So the Special Hero, it was written by Christina M. Kershen. Okay, so it was written by Christina M. Kershen. So the Special Hero, it was about your father, about the father, the poet's father. Okay, so this is a memoir. So this is a memory poem. So what are the sacrifices made by your father for your family? So unga appa amma vandu unga appa vandu unga family kaga ungalaoda kudumbathukaga enna enna sacrifices la pannirukanga enna enna thyagangal la pannirukanga abingiradha patti da indha poem. Okay, so now we are going to see the poem lines. Okay, when I was a bad when I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. Okay, so idhula enna solranga appadina, when I was a baby, naan vandu kulandhiya irukapo, you would hold me in your arms. Neenga enna panuvinga, enoda en kaiyila vandu pidichupinga. Hold appna enadhu pidichikiradhu, in your arms, ungalaoda kaiyila enna pidichupinga. I felt the love and tenderness keeping me safe from harm. I felt, na enna na, I felt na unarndhen, na enna thu unarndhen, love na anbu. And tenderness அப்படின்னா வந்து ரொம்ப softness, ரொம்ப ஒரு அப்பா நம்ம கையை எப்படி பிடிப்பாங்க அப்படியே மெதுவாக அழகாக சாஃப்டாக பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெண்டர்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் என்னை வந்து பாதுகாப்பாக பிடிச்சிருக்கீங்க, அந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன். ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சீ. ஹவ் டிட் ஐ கெட் ஸோ லக்கி, யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ. I would look up into your eyes. நான் உங்களுடைய கண்கள் மூலியமாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அப்பா என்னென்ன பார்த்தாரோ அந்த அத்தனை விஷயங்களும் இவனுக்கு காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி, உங்களுக்கு உங்கள் கண்ணில் நிறைய அன்பு பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அண்ட் ஹவ் வுட் ஐ கெட் ஸோ லக்கி, ஸோ நான் எவ்வளோ லக்கி, நான் எவ்வளோ அதிர்ஷ்டக்காரன். யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ, நீங்கள் தான் எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ். ஒரு தந்தையோட அன்புக்கு வந்து ஈடுனே கிடையாது, அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். Seems அப்படின்னா தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, இட் வாஸ் சென்ட் டு மீ, எனக்கு வந்து அனுப்பப்பட்டது, நீங்கள் வந்து எனக்கு அனுப்பப்பட்டிருக்கீங்க ஃப்ரம் சம் பிளேஸ், ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப் அபவ், மேலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க உங்களை எனக்காக அப்படிங்கிறாங்க. ஆ லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஆ லவ் ஆ லவ்னு என்னது, நம்மளுடைய அன்பு இஸ் எவர் லாஸ்டிங். எவர் லாஸ்டிங்னா முடிவே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, I just wanted you to know. Na vandu ungalku theriyapaduthanum nenikiren enna appadina, that you are my special hero. Neenga dhaan enudaiya special hero abingra vishayatha na vandu na ungalku sonnum nenikiren, ungalku theriyapaduthanum nenikiren appdin solranga. And I wanted to tell you so, idu na theriyapaduthanum nenikiren ungalku sonnum nenikiren appdin solli solranga. This is written by Christina M. Kershen. Okay, thank you students.